வாங்க இன்னைக்கு நம்ம கோழிக்குழம்பு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இது செட்டிநாடு ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் டைப்பாக செஞ்சுருக்கேன். இது நம்ம மசாலாலாம் அரைச்சி விட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இதை நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி இதை வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும். இது மாதிரி இருந்தால் அந்த ஸ்மெல் வராது, அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. ஸோ நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் தனியா விதைகள், தனியா எடுத்து போட்டிருக்கேன் நான். இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் நான். இது கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம லைட்டாக வறுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து 15-20 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம இது தனியாக வறுத்துட்ருக்கச்சு ஒரு 15-20 மிளகாயை நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு சூடானால் போதும், நம்ம பொடி பண்ணுறதுக்கு தேவையான சூடு இருந்தால் போதும். ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கான மசாலா 1-4 டீஸ்பூன் நான் விட்டுக்கிறேன். இது கூட வந்து நான் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காயெலாம் நான் போட்டிருக்கேன். இதுவும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது கூட வந்து ஓரளவுக்கு இது இது கல்யாண பிறகு ரெண்டு வெங்காயம் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இது இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆட்டும். ஒரு லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாத்திரம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா அந்த மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். நம்ம இது தனியாக இருக்கட்டும். இப்போது நம்ம இது தனியாக வேறு ஒரு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். நம்ம அதே எண்ணெயில் நம்ம ஒரு டீஸ்பூன் சோம்பு கல்பாசி போட்டிருக்கேன் நான். இப்போ கல்பாசி போட்டுட்டு ஒரு லைட்டாக ப்ரௌன் லைட் ப்ரௌன் ஆரிச்சு நம்ம அந்த ரெண்டு வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ரெண்டு வெங்காயத்தையும் நல்லா ஓரளவுக்கு வதங்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌனாட்டை வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேவையானது இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். ஏற்கனவே இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தாச்சு. நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிட்டுருக்கணும். வதக்கிட்டுருக்கச்சு இப்போது இது கூட நம்ம தக்காளி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிக்சர் ஜாரில் நான் இதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மசாலாவை பொடி பண்ணிவிட்டேன். இப்போ வெங்காயத்தை நம்ம சேர்த்து இதையும் நம்ம சேர்த்து இது கூட நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது இப்போ இதில் இதை ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறச்ச உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும், அது என்னென்னு பார்க்கலாம். தக்காளி வந்து காய் வகையை சேர்ந்ததா, அதாவது காய்கறி வகையை சேர்ந்ததா, பழ வகையை சேர்ந்ததான்றது நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போது இது கூட நம்ம 3 தக்காளி நம்ம அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா வேகணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம கறி சேர்த்துக்கலாம். நம்ம இது ஓரளவுக்கு வேகணும். கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துருக்கேன் நான். இது கூட கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கான கறியை நம்ம சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போ நான் மசாலா எதுவும் நான் சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து இது வேகட்டும். இப்போது நான் கறி சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கணும். இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 நிமிஷம் வேகணும். இது மூடி போட்டு வேக வைக்கலாம், இல்லை வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க மசாலா தண்ணி சேர்த்து அதை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், இது இந்த மிக்சர் ஜார்லேருந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து மிக்சர் ஜாரில் இருக்கிற மசாலாலேயும் தண்ணி விட்டு அதை அலம்பி இதில் விட்டுக்கலாம். இதை விட்டு நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம தொட்டுக்க குழம்பு இட்லிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது
இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லா ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு நல்லா வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் இது வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து இதுக்கு ஆனால் உப்பு பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ தண்ணி நான் விட்டாச்சு. இப்போது பாருங்கள், நான் உப்பு பார்க்குறேன். உப்பு பார்த்துட்டு இதுக்கு தேவை உப்பு தேவைப்படுது, அதனால் நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். இந்த கல் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வேகணும். இந்த கொதி வந்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேகணும். அப்போ தான் மசாலா அந்த டேஸ்ட் பச்சை ஸ்மெல் வராது. 20 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ் மேலே எண்ணெய் வரணும். எண்ணெய் வந்தால் தான் இது ரெடியானதுக்கான அர்த்தம். இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வருது. இந்த மேலே இருக்க நுரை இதெல்லாம் அடங்கி வரணும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது சர்வ் பண்ணலாம். இது வந்து இட்லிக்கு, சப்பாத்தி, பூரி, தோசை, ஹாட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தக்காளியை வந்து பழ வகையா இல்லை காய்கறி வகையான்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் மேலும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.